வணக்கம். இளைஞர்கள் டீனேஜினர் வந்து ஒரு 13 வயதுக்கு வரும்போது மீசை தாடியெல்லாம் வளர்கிற மாதிரி பாலியல் உணர்வுகளும் அவங்க மனதில் தோன்ற தொடங்குது. இது இந்த ஹார்மோன்கள் மாற்றத்தால் முக்கியமாக ஆணுறுப்பு வளர்ச்சி அடைகிறது, அக்கில் மற்ற இடங்களில் முடி வளர்றது, தாடி மீசை வளர்றது, இதோட செக்ஸ் ஆர்வமும் அதிகமாகும். பெண் பார்த்தா அவங்களோட மேலே ஒரு ஆர்வம், செக்ஸ் தூண்டுதல், அதே மாதிரி தூக்கத்தில் விந்து வெளியாதல், இந்த மாதிரி பல்வேறு மாற்றங்கள் அவங்க உடம்பில் வரும். இது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு மனிதனாக மாறக்கூடிய இடைப்பட்ட காலம் இது. அவங்க ஒரு தன்னை மனிதனாக வளர்ந்தவனாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் குழந்தைத்தனமான விஷயங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கட்டத்தில் அவங்க இருப்பாங்க. அவர்கள் வந்து புது புது விஷயங்களை இப்போது அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. புதிய இப்போ பாலியல் ஆர்வம் என்பது அவங்களுக்கு ஒரு ரகசியமான ஒரு விஷயமாக இருக்கும். ரகசியமாக அதில் அவங்களுக்கு தேடல்கள் இருக்கும். பாலியல் பற்றிய ஒரு ஆர்வம், அந்த புத்தகங்கள் அது தெரிந்து கொள்வதில் ஒரு விஷயம். ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி காதல், ஒரு பெண்ணை பார்த்தவுடனே காதல் உணர்வு தோன்றுறது, நெருக்கம் தோன்றுறது, இதெல்லாம் இயல்பான விஷயங்கள். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் தவறோ குற்றமான விஷயங்களோ கிடையாது. இதை ஆணும் பெண்ணுமே ரகசியமாக வச்சுக்குவாங்க. இது யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நெருக்கமாக இருக்க அம்மா அப்பா அண்ணன் தம்பிகள்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க முதல் தடவையாக. இந்த உணர்வை அவங்க முதல் தடவையாக உணர்கிறாங்க. செக்ஸ் ஈர்ப்பு, அதே மாதிரி காதல், காமம், இதெல்லாம் அவங்க முதல் முறையாக உணர்கிறாங்க. காதலும் காமமும் ரொம்ப உலகத்திலேயே மிக பழமையான உணர்வுகளாக இருந்தாலும் அவர்களுக்கு அது ரொம்ப புதுசு. அந்த அனுபவங்களை வந்து அவங்க ரொம்ப பெரிய தேடல்கள் இருக்கும். அப்போது இதில் தான் இயல்பாகவே அப்படி விட்டுடலாமான்னா அதில் தான் சில நேரங்களில் தவறுகள் வந்துடும். நாம் வந்து மற்ற விஷயங்களை இயல்பாக விட்டால் ஒருத்தருக்கு எவ்வளோ தூரம் விஞ்ஞானம் தெரிஞ்சிடும், எவ்வளோ தூரம் பல விஷயங்கள் அறிந்து கொள்ள முடியும், முடியாது. ஒரு துறையில் நிபுணராகிடுவராக முடியாது. அதுபோல் நமக்கு தேவையான பாலியல் விஷயங்களை அவர்களுக்கு விஞ்ஞானபூர்வமாக சொல்லித்தர வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை, அடுத்ததாக ஆசிரியர்களுடைய கடமை, மூன்றாவதாக இந்த சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம். அதில் முக்கியமாக பத்திரிகைகள், டிவி, இவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, மூன்றாம் உலக நாடுகளில் இது பற்றிய மிகப்பெரிய அமைதி இருக்கும். காந்தியினுடைய பொம்மை மாதிரி செக்ஸ் பற்றி பேசாதே, கேட்காதே, பார்க்காதே அப்படின்ற மாதிரி ஒரு அமைதி, சைலன்ஸ் இருக்கும். பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட இதை பற்றி பேசவே மாட்டாங்க. வகுப்பு ஆசிரியர்களும் இதை பற்றி குழந்தைகள்கிட்ட பேச மாட்டாங்க. சோஷியல் மீடியாவிலிருந்து அரசல் புரசலாக காதல், காமம், முதலிரவு இந்த மாதிரியான காட்சிகளிலிருந்து அரசல் புரசலாக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அப்போ இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் என்னென்னா, தவறான பல்வேறு தகவல்கள் மீடியாக்கள் மூலமாக வர்றது. அதே மாதிரி இன்டர்நெட் இன்றைக்கி நிறைய ஒரு முக்கியமான ரோல் இருக்குது, ஆபாச படங்கள். அப்போ இவங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கிறதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் எது சரி தவறுன்னு சொல்லித்தரதில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு இளைஞனுக்கு முதலே நம்ம சொல்லித்தரோம், சிகரெட்டு வந்து உடலுக்கு தீங்கானது, அது யாராவது ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா நோ சொல்லுங்கள். அதே மாதிரி முதல் சிகரெட்டும் முதல் பெக் அந்த ஆல்கஹால் மதுவும் எல்லோருக்கும் இலவசமாக தான் கிடைக்கும். யாராவது வந்து இலவசமாக கொடுப்பாங்க. அதை நோ சொல்ல நம்ம இளைஞர்களுக்கு கற்றுத்தரணும். அதே மாதிரி தவறான பாலியல் விஷயங்களில் இன்வால்வ் ஆகிறது, ஒரு குரூப்பாக போவாங்க, நீ அதில் இவரும் ஒரு நம்ம பிள்ளைகளும் போகலைன்னா நீ எல்லாம் ஆம்பளை இல்லை அப்படி இப்படின்னு கிண்டலும் அடிக்கலாம். தான் ஆணுன்னு காட்டுறதுக்காக அவர் இறங்கி
அவங்களோட சேர்ந்து தவறான விஷயங்களை போயிடக்கூடாது. நோ, நீங்கள்லாம் போனாலும் நான் அதை எதிர் திசையில் போவேன், நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்ற உணர்வை நம்ம சொல்லும்போது தான் அந்த இளைஞர்களுக்கு அது புரிதல் இருக்கும். அதை முதலே சொல்லி வளர்க்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் பாலியல் கல்வி என்பது ஒரு முக்கியமான விஷயம். இந்த தேடல்கள் அவங்களுக்கு இல்லாமல் இருக்குமா? இல்லை, தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். புதிய புதிய விஷயங்கள், ஒரு விஷயம் தெரிஞ்சோன்னே அடுத்து அடுத்து அடுத்து, அதற்கு ஒரு விஞ்ஞானபூர்வமான சரியான விஷயங்கள் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேரும்போது அவங்களுக்கு சரியான புரிதல் இருக்கும். எது சரி எது தவறுன்ற ஒரு முடிவு அவங்களால் எடுக்க முடியும். அந்த விஷயங்களை நம்ம கொடுக்கல அப்படின்னா பல நேரங்களில் அவங்க தவறுதலாக முடிவுகள் எடுத்து தவறுக்குள்ளே போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்மால் தடுக்க முடியும், நாம் தடுக்கணும். வணக்கம்.